السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان لا يوم الدين، أما بعد. اللهم الله تعالى ينادي أرجلنا من شكر أرجلنا الله تعالى ولي ما فرق الفينال அவனுடைய சத்திய மார்க்கத்தை தூய்மையின் அடிப்படையில் தெரிந்து அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் ஏற்பாடு செய்து வந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் முதலாவது சூரூதப்பட்டு அல்லாஹ்வுடைய படைப்புகள் அனைத்தும் அளிக்கப்பட்டு அதில் விதிவிலக்கு அளிக்கப்பட்டவர்களை தவிர என்ற அடிப்படையில் நமது நம்பிக்கை உள்ளது. அடுத்து இந்த உலகம் அளிக்கப்பட்டு மீண்டும் ஒரு முறை இந்த உலகம் புதிதாக உருவாக்கப்படும். இந்த பூமி வானங்கள் எல்லாம் புதிதாக உருவாக்கப்படும். அந்த உருவாக்கத்துக்கு இடைப்பட்ட கால எல்லை எவ்வளவு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கல்யாணம் முடித்தவுடன் பிள்ளை கிடைப்பது கிடையாது. அப்படி கல்யாணம் முடித்தாலும் அல்லாஹு தஆலா எப்போது நாடுகிறானோ அப்போதுதான் அந்த வாகனம் முடியாது எடுத்துருங்களேன் அடுத்தவங்களுக்கு இடையூறு இல்லாமல். இருந்தாலும் கால இல்லை என்றும் இருக்கிறது. பிறந்த பிள்ளை ஓடி விளையாடும் என்றோ அல்லது பிறந்த உடனே காலேஜ் போயிட்டு டாக்டர் ஆகும் என்றோ இல்லை, அதுக்குள்ள ஒரு கால இல்லை இருக்கிறது. எல்லாத்துக்கும் கால இல்லை தான். அப்ப இந்த பூமி அழிக்கப்பட்டு அடுத்த சூர் ஊதப்படுவது கிடையில இரண்டு இரண்டு சூர் தான் ஊதப்படும். முதலாவது சூர் ஊதப்பட்டால் எல்லாம் அழிந்துவிடும். அடுத்த சுருதப்பட்டால் எல்லாமே மீண்டும் என்ன செய்துவிடும், எழுப்பாட்டப்பட்டு விடும். அதற்கு இடைப்பட்ட காலம் எவ்வளவு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி புகாரியில 4935வது செய்தியாக, முஸ்லீம்ல 7603வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை நமக்கு எத்தி வைக்கிறார்கள். மா பைன நஃப்கத்தைன் அர்பஊன், முதலாவது சூர் ஊதப்பட்டதுக்கும் இரண்டாவது சூருக்கு ஊதப்படுவதற்கும் இடைப்பட்ட காலம் 40 ஆகும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லலாம் சொல்கிறார்கள். இந்த 40 என்ற செய்தி மட்டும்தான் வருகிறதே தவிர இது 40 வருஷமாக இருக்குமா அல்லது 40 மாசமாக இருக்குமா, 40 வாரமாக இருக்குமா, 40 நாளாக இருக்குமா என்ற எந்த ஒரு தகவலும் குர்ஆன் ஹதீஸ்களில் பதிவு செய்யப்படவில்லை. கேட்கப்படுகிறது 40 நாளாக இருக்குமா, நமக்கு தெரியாது 40 அதெல்லாம் தெரியாதுப்பா, 40 ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவ்வளவுதான், அது 40 எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி இன்னும் நிறைய செய்தி நம்ம பார்க்கலாம். ஒரு மனிதர் தொழுகிறாருன்னா அதுக்கு அவருக்கு இடையில் குறுக்கறுக்காமல் இருப்பது 40 விட சிறந்தது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு மனிதன் வந்து கேட்டு தொழுகிறான், குறுக்கறது போகாம சுத்ரா வச்சு சுத்ராக்கு வழியால போறதுதான் அது கரெக்ட், அதுல என்ன தப்பு கிடையாது. அதுக்கு இடையில போறது இருக்கிறே, இது 40 விட சிறந்ததுன்னு நபிகள் நாயகம் சொல்லா சொல்றாங்க. அபூ ஹுரைரா சொன்னா 40 வருஷமா 40 மாசமா 40 நாள் அதெல்லாம் தெரியாது, 40 விட சிறந்தது. அப்ப எந்த லெவல நீங்க டொப்பா எடுத்து பார்க்க முடியும், அந்த டொப்பில் எடுத்து பார்க்க முடியதுதான் புரியுதுங்களா, 40 விடவும் சிறந்தது. அதே மாதிரி இன்னும் 40 தகவல் நிறைய இருக்கிறது புரியுதுங்களா. அப்ப இந்த இடத்துல இரண்டு சூருக்கு முடைப்பட்ட காலம் 40 என்ற செய்தியை நபிகள் நாயகம் சொல்லலாம் சொல்கிறார்கள். அந்த 40 முடிந்ததும் மீண்டும் அல்லாஹு தஆலா என்ன செய்வான், அந்த குரலை ஊதக்கூடிய மலக்கு மீகா இஸ்ராபீலுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், நீங்கள் அந்த குரலை ஊதுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த ஊதுதல். அப்ப ஃபர்ஸ்ட் ஊதுதல் சத்தத்துக்கு அழியும், ரெண்டாவது ஊதுதல் மீண்டும் என்ன செய்யப்படும், எல்லாமே மீண்டும் எழுப்பப்படும், எல்லாமே மீண்டும் உருவாக்கப்படும் என்ற செய்தியில நபிகள் நாயகம் சிலதான் சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா அதை சொல்கிறான், சும்ம பிறகு நுஃபிஹ ஃபிஸ்ஸூர் இரண்டாவது உஹ்ரா இரண்டாவது சூர் ஊதப்பட்டால் ஃபைதாஹும் அவர்களுமோ கியாமின் என்கிறோன்,
எழுந்து பார்ப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரா ஜுமர் 68வது வசனம். இப்ப எழுப்பப்படக்கூடிய மக்கள் எல்லாருமே எழுப்பப்படுவாங்க. ஆடு மாடு கோழி கொக்கு எதுவுமே இல்லாம எல்லாமே எழுப்பப்படும். அப்ப எல்லா சகலதும் படைக்கப்பட்ட அனைத்தும் எழுப்பாட்டப்படும் என்று வருவதனால எல்லாமே எழுந்து வருவார்கள். ஆனால் மிருகங்கள் இன்னென்ன கோணத்தில் எழும்பி வருவாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. இந்த மனிதர்கள், அடுத்தது ஜின்கள். மனிதர்களை சொன்னால் ஜின்களும் உள்வாங்கப்படுவார்கள். இந்த மனிதர்களும் ஜின்களும் வித்தியாசமான கோணத்தில் எழும்பி வருவார்கள். வித்தியாச வித்தியாசமான கோணத்தில் எழும்பி வருவார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த இரண்டாவது சூர் ஊதப்பட்டது பிறகு என்ன செய்வான், வானத்திலிருந்து மலையை பொழிவிப்பான். மலையை பொழிவித்தது பிறகு சொல்றாங்க, அந்த மழை பெய்ந்தவுடன் இன்னும் சில செய்திகள் வருகிறது. அது இந்திரியத்துறையை போன்றதாக வந்து மழை இருக்கும் என்று பல அடுத்த செய்திகள் வருகிறது. அந்த தண்ணி என்ன செய்யும், அந்த மழை பூமியில் பட்டவுடன் பூமியிலிருந்து எல்லோரும் பூமிக்குள் இருக்கக்கூடிய விதைகள் எவ்வாறு முளைகளாக முளைத்து வருமோ அதே போன்று மனிதர்கள் எல்லாம் அப்படியே முளைத்து முளைத்து வருவார்கள். மனிதனுடைய எல்லா உடம்புகளும் அப்படியே இத்து போய்விடும். அவனுடைய ஒரே ஒரு எலும்பு துண்டை தவிர, அந்த எலும்பு துண்டுல அந்த தண்ணி போய் பட்ட உடனேயே உடனடியாக என்ன செய்வான், அப்படியே எழுந்து வருவான் என்ற செய்தியை நபி அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப அந்த தண்ணி படப்படப்படப்பட ஒவ்வொருத்தரும் எழும்பி வருவான்ல, எழும்பி வர்றதுல எப்படியெல்லாம் எந்தெந்த ஸ்டைல எழும்பி வருவாங்க, என்னென்ன முறைப்படி எழுந்து வருவாங்க, நல்லவர்கள் எழுந்து வருவார்கள், கெட்டவர்கள் எழும்பி வருவார்கள், இப்படி நல்லவர்கள் கெட்டவர்கள் எழும்பி வரப்போகிறார்கள். நல்லவர்கள் எழும்பி வருகின்ற பொழுது எந்த ரூட்ல வருவாங்க, கெட்டவர்கள் எழுப்பப்படுகின்ற பொழுது என்னென்ன கோணத்தில் எழுப்பப்படுவாங்க, என்னென்ன ரூபத்தில் எழுப்பப்படுவாங்க, அவங்க கண்ணுகள் எப்படி இருக்கும், முகங்கள் எப்படி இருக்கும், அவருடைய உருவ அமைப்புகள் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் திருமறை குர்ஆன் சொல்கிறது. இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது சூர் ஊதப்பட்டதும் அவர்களுடைய எழுப்பாட்டப்படும் அந்த நிலைமை எவ்வாறு அமையும் என்பதை பார்க்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நல்லவர்களுடைய கூட்டத்தை நம் அனைவரையும் எழுப்பாட்டுவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.